இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அடுப்பங்கரை சமையல் ரகசியங்கள்ங்க. அதாவது வீட்டில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பிரச்சனை, அது அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு இரண்டாவது காரணம் இந்த அடுப்பங்கரைன்ற சமையலறை தாங்க. முதல் காரணம் படுக்கையறைனா, ரெண்டாவது காரணம் சமையலறை. இந்த ரகசியம் தெரியாமல் நமக்கு அவ்வளவா நம்ம மைண்டுக்கு இந்த விஷயம் வந்து புரியறதில்லை. இப்போது சமையல் கலைன்றது டான்ஸு, மியூசிக்கு, இது மாதிரி சமையல்ன்றதும் ஒரு கலை. அது நம்ம வீட்டோட ஒரு பார்ட் ஆகுது. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு மியூசிக் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த கலை தெரியலன்னு வச்சிங்களேன், நல்ல பிரமாதமாக உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வீட்டோட சந்தோஷம் போயிடும். உங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டுற கணவன்மார்கள் ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 10-15 டிஷ்ஷஸ்ஸு அதையே திரும்ப திரும்ப செய்கிறதுன்றது அதுதான் மெயின் ரீசன். இப்போது நீங்கள் டிவியில் சில சேனலில் போட்ட படத்தையே திருப்பி திருப்பி போடுவாங்க. இப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது நமக்கு. இப்போ அதே மாதிரி தாங்க இந்த சமையலை பொறுத்த வரைக்கும், இந்த சமையல் அறையை வந்து பிரமாதமாக கையாண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் வீட்டோட சந்தோஷம் 100% கேரண்டி. இதை நான் சொல்லலைங்க, பெரிய அறிவியல் ஆய்வு ஒன்று வந்து சொல்லுது. இது சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ சமையல் அறையை நீங்கள் வந்து விளையாட்டாக வந்து எடுத்துக்காதீங்க, அது மிக மிக சீரியஸான ஒரு விஷயம். இப்போது நீங்கள் ஒரு ப்ரெஷர், ஒரு டிப்ரெஷன், ஒரு மூட் அவுட்டு அதில் இருக்கும்போது தயவுசெய்து கிச்சனுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் போய் செய்கிற எந்த டிஷ்ஷுமே வந்து நல்லா வராது. இப்போ அங்கேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகும். அதனால் இங்கே நாங்கள் சில டிப்ஸு, சமையல் குறிப்புகள், தமிழில் சமையல் குறிப்புகள் வேண்டும்னு கேட்குறவங்க அந்த மாதிரி, இது சமையல் குறிப்புன்றதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை, ரொம்ப சின்ன சின்ன விஷயம். இப்போது நம்ம நல்லா குளித்து, நல்லா ட்ரெஸ் பண்ணி, மேக்கப் போட்டு நான் இருக்கும்போது எப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குது, அதே மாதிரி தாங்க சமையல் அறையும். நைட்டு என்ன நேரம் ஆனாலும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை அடுப்பங்கறைய, சமையல் அறையை நல்லா சுத்தமாக பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுட்டு போங்க. ஏன்னா மறுநாள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ஆரம்பத்தில் காலையில் நம்ம கிச்சனில் நுழையும் போது அந்த கிச்சன் சுத்தமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய வந்து புது புது டிஷ்ஷஸை வந்து கற்றுக்கணும், செஞ்சு பார்க்கணும். அப்போ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எந்த டிஷ்ஷையுமே நீங்கள் நல்லா செய்கிறதுக்கான அந்த கைப்பக்குவம் வந்து உங்களுக்கு வந்துடும். சமையல் கலையில் மட்டும்தான் அது அவ்வளோ சீக்கிரம் வரதில்ல. அதுவும் தமிழ் சமையல் அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான சமையல். உலகத்தில் இருக்கிற சமையல்லையே தமிழ்நாட்டு சமையல், அதுவும் அந்த பாரம்பரிய சமையல், சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப கடினமான விஷயம்னு ஃபாரினர்ஸே சொல்கிறாங்க. நிறைய ஸ்பைசஸ், நிறைய மசாலா, நிறைய விஷயங்கள் உடம்புக்கு, ஆரோக்கியத்திற்கும் மைண்டுக்கும் நல்ல விஷயமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் தமிழர்கள் வந்து அந்த காலத்து சமையல்லே வச்சுருந்தாங்க. அது சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து பெரிய விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது அம்மியில் அரைக்கணும், ஆட்டுக்கல்ல அரைக்கணும், அந்த மாதிரி உடம்புக்கான எக்ஸசைஸு அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தாலும் மைண்டு, மூளை, நம்மளோட மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம சமையலில் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ தமிழ் சமையல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. உங்கள் கணவர், உங்கள் குழந்தைங்க, அத்தை, மாமா, பாட்டி, இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மேலே எவ்வளோ பாசம், அன்பு பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த சமையலறையும் உங்கள் குழந்தையாக நினச்சிங்க, அதுவும் உங்களோட வீட்டோட ஒரு உறுப்பினர் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து சைக்கலாஜிக்கலாக மிகப்பெரிய எஃபெக்டை வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து ஏற்படுத்தும், உங்கள் சமையலில் ஏற்படுத்தும். இது ரொம்ப சாதாரணமாக தெரியுங்க, ஆனால் இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். சமையலறையோட மானசீகமாக மனசளவில் பேசுங்க, அது மேலே பாசமாக இருங்க. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி வந்து புது புது உடைகள், புது புது விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த சமையலறைக்கான பொருட்கள்,
புதுசு புதுசாக வாங்கிறதுல தப்பே இல்லைங்க. எது எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த சமையல் அறைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக அது அது வேணும் இது வேணும்னு நினச்சா அதை உடனே வாங்கிடுங்க. ஏன்னா ஒரே பொருளை திருப்பி திருப்பி நம்ம வந்து பயன்படுத்துறது நமக்கும் வந்து மனதளவில் மைண்ட் அளவில் மூளை வந்து டயர்டாகிடும். இப்போ புதிய புதிய விஷயங்கள் வந்து மூளைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். புதிய புதிய டிஷ்ஷஸ்ஸு செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறதோ, புதிய புதிய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதோ, புதிய புதிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறதோ, ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது, ஏதாவது ஒன்று செய்கிறது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது அப்படின்ற இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தினம் பண்ணும்போது அந்த சமையல் அறைக்கும் பிடிக்கும். அதுக்கு செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மனசளவில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. இது வந்து சாதாரணமாக தெரியும், ஆனால் இது மிகப்பெரிய விஷயம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சமையலறை உங்களுடைய கடைசி குழந்தை, அதை மேலே பாசமாக வைங்க. அந்த பாசத்தில் அந்த பாசம் வைக்கிறதன் மூலமாக நீங்கள் செய்கிற சமையலையும் பாசத்தோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக புதுசாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கோபத்தோடையோ கவலையோடையோ மன கஷ்டத்தோடையோ பண்ணுற எந்த டிஷ்ஷுமே நல்லா வராது. எவ்வளோதான் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அந்த நாள் நீங்கள் அதுக்கு சமையல் பண்ணாமையே இருந்துடலாம். பண்ணி பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு மைண்டு கண்டிஷன் இருக்கும்போது தயவு செய்து சமையல் அறைக்குள்ளே போய் அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க. சாப்பாடுன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி இது பண்ணால் போதும் நாளைக்கு அது பண்ணால் போதும் அப்படின்னு வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய பார்ட் உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணுறனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையோ லீவ் நாள்லேயோ இல்லை டைம் கிடைக்கும்போதோ அந்த வாரத்துக்கு உண்டான டிஷ்ஷஸ் என்னென்ன பண்ண போகிறோன்னு ஒரு சார்ட் ஒன்று போட்டுங்க. இன்றைக்கி இது தான் பண்ணும். ஏன்னா மிக முக்கியமான உங்களை ப்ரெஷருக்குள்ளாக்குறது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறது வந்து என்ன விஷயம்னா, இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது, என்ன லன்ச்சு பண்ணுறது, என்ன டின்னர் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி 99% தமிழ் பெண்களுடைய முக்கியமான பிரச்சனை. அதுவே பாதி 90% அவங்கள வந்து டயர்டாக்கி ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுது. இப்போது அதில் ஒரு பிளான், இன்றைக்கி இது தான், நாளைக்கு இது தான், அழனிக்கு இது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இது சாதாரண விஷயமாக தெரியும், ஆனால் மிகப்பெரிய விளைவுகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இந்த வாரம் ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா சமையல் டென்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன் லைஃப்பில் வேறு எந்த டென்ஷனுமே உங்களுக்கு வராது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக என்ன டிஷ்ஷஸ் பண்ணும், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கா, அதெல்லாம் வாங்கி வைக்கணும். இப்போ சில விஷயங்கள் வந்து அடிப்படை தேவைகள். இப்போ எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜில் முட்டை எப்போவுமே நிறைய ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் செய்கிற சைட் டிஷ் சரியாக வரலன்னா டக்குன்னு ஒரு வெங்காயம் வெட்டி முட்டையை போட்டு முட்டை ஆம்லெட் போட்டு கையில் கொடுத்துடலாம். ஸோ நிலைமைகளை சமாளிக்கிறதுக்கு அதே மாதிரி காலையில் டிஃபன் சப்போஸ் எதுவும் சரியாக வரல, உங்களுக்கு மூடு இல்லை, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு கரைச்சி தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்லாம். அது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணும்போது அது சரியாக வரலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 10 டிஷ்ஷு பண்ணும்போது ஒரு டிஷ்ஷு நல்லா வரும். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளடைவில் உங்களுக்கு நல்லா செய்யக்கூடிய சமையல் லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று ரெடி ஆகிடும். ஒரு 50-100 டிஷ்ஷு நீங்கள் திறமையாக செய்ய அப்போ ஒரு பிரமாதமான குக் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வெரைட்டிஸ் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அது வந்து உங்கள் மேலே அவங்க திருப்பி பாசம் வைக்கிறதுக்கும் இதெல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்க. இதை வந்து நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். சமையல் அப்படின்ற ஒரு இதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க. அது ஒரு போர்க்களம், அதில் தினம் ஜெயிக்கணும். தினம் அங்கே போர் நடக்குது. இராணுவ வீரர்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான் போர் செய்கிறாங்க, அதையே நம்ம பெருசாக பேசுகிறோம். பட் நம்ம வீட்டு தமிழ் பெண்கள் தினம் போர் செய்கிறாங்க. அந்த போரில் ஜெயித்தா தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். இதை கேர்லெஸ்ஸாக ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அது உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அதாவது அந்தந்த இடத்துல
உப்புனா உப்பு எந்த இடத்துல ரெகுலராக வச்சு அடிப்பீங்களோ அதே இடம், அந்த பொசிஷனை இடத்த வந்து மாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் அடுப்பில் வேலை செய்யும்போது டக்குன்னு ஒரு கடுகு ஜீரகம் போடணும், ஒரு இது போடணும், மிளகாத்தூள் போடணும் போது நம்ம பழைய இடத்துக்கு தான் நம்ம கை போவோம். அப்போ அதை புது இடத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா அதை நீங்கள் தேடி எடுத்து போடுறதுக்குள்ளே அங்கே வந்து அடுப்பில் இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கருகிடும், இல்லை ஓவர் குக் ஆகிடும், அது சமையலை வந்து கெடுத்துடும். அதனால் அந்தந்த பொருளை எங்கே வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்த வந்து மாற்றாதீங்க. அப்புறம் டக்குன்னு எடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிட்டக்க இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை விட முக்கியமான விஷயம், சமையலுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்து சின்ன சின்ன இதில் அப்படியே அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமையல் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப வந்து டேஸ்டியாக பண்ண முடியும் உங்களால். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் கடுகு எடுத்து போடுறீங்க, எண்ணெயை வைக்கிறீங்க, எண்ணெய் ஓவராக காஞ்சிச்சு அடுகு கடுகு எடுத்து போடுறதுக்குள்ளே அது கொஞ்சம் ஓவராக தீஞ்சி எண்ணெய் தீஞ்சி வந்துச்சு, அது சமையலோட ஆரம்பமே கெட்டு போயிடும். அப்போது நீங்கள் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இந்த மாதிரி விஷயங்களோட ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை வந்து எடுத்து முதல்ல வச்சுக்கணும். இப்போது அடுத்தது கடுகு பொரிஞ்சு அந்த ஸ்டேஜ் மாறும்போது ஸ்மெல்லு மாறிடும். அப்போ அது கடுகு பொரிஞ்சு அடங்குற நேரத்துக்கு கரெக்டாக வந்து ஜீரகத்தையோ மற்ற விஷயங்களையோ கருவேப்பிலையோ நம்ம போடணும். அப்போ அது கையில் பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். அதே மாதிரி அதுங்க போட்ட உடனே உடனே இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட வேண்டி வரும். அப்போது வெங்காயத்தை வந்து நீங்கள் அந்நேரத்துக்கு வந்து வெட்டிகிட்டு இருந்தீங்கனாலோ இது பண்ணிட்டுருந்தீங்கனாலோ அது வந்து ஸ்மெல்லு மாற்றிடும். ஸோ நீங்கள் என்ன காய்கறிகள் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் வெட்டி வச்சு கழுவி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்தந்த ஸ்டேஜில் அதாவது போடும்போது சுவையான வந்து ஒரு உணவு வந்து ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் குயிக்காக வேறு நீங்கள் செஞ்ச ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து லேட்டாகும்னு, ஆமாம் லேட்டாக தான் செய்யும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்ச பிறகு அடுப்பை பற்ற வைங்க. அடுத்தது உங்கள் சமையல் அறையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வந்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுங்க. இந்த ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப வந்து கவனமாக கையாளணும். இதை கவனமாக கையாளுற உங்களுக்கு வந்து சமையல் வந்து ஒரு ப்ரெஷராகவோ இதாகவோ இருக்காது. அது வந்து நீங்கள் கவனமாக இருங்க. இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன வைக்கணும், என்னென்ன வைக்கக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன இருக்கணும், இப்போ பால், முட்டை, இது அவசியமாக ஃப்ரிட்ஜில் இருக்க வேண்டிய விஷயம். அது எப்போவுமே இருக்குதான்னு பார்த்துங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார், அந்நேரம் பால் இல்லை, அந்நேரம் அது இல்லைன்ற, பால் இல்லைன்றது வந்து மெயினான ஒரு பிரச்சனையாக போயிடும். அந்நேரத்துக்கு போகும்போது கடையில் பால் இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரெஷர் வந்து ஏற்றும். ஸோ பால், முட்டை. அடுத்தது இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டுன்றது வந்து இப்போ நம்ம தமிழ் சமையலில் பயன்படுத்தாத மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் வந்து நம்ம பயன்படுத்துவோம், நிறைய வேற பயன்படுத்துவோம். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும், அப்போ தான் வந்து மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும்னு. பட் இப்போ நம்ம எல்லோரும் வேலைக்கு போகிற காலகட்டத்தில் இது மாதிரி அப்பப்போ உட்காந்து அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஐயோ இஞ்சி பூண்டை அரைக்கணுமே அப்படின்றனாலேயே அந்த டிஷ் இன்றைக்கி வேண்டாம், என்றைக்கு அரைக்கிறோமோ ஃப்ரீயாக இருக்கிறோமோ இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு அரைச்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கி அதை ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கேளுங்க, சாதாரண கண்டெய்னரில் வைக்கக்கூடாது, ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து எப்படி வைக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு வேளை சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டை தனித்தனியாக சின்ன சின்ன கவர் விற்கிது கடைங்களில், அந்த பிளாஸ்டிக் கவரில் வாங்கி அந்த அமுத்துனாலே அப்படி ஜிப் லாக் மாதிரி ஆகிற மாதிரியான கவர்கள் அதில் போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்போ டக்குன்னு ஒரு கவரை எடுத்து அதில் உள்ள இஞ்சி பூண்டு இது பண்ணால் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிற டென்ஷன் வந்து அப்பா அது வந்து பூண்டை உரித்து இஞ்சி பூண்டு வேணும் அந்த ஒரு எரிச்சலாலேயே பல டிஷ்ஷை வந்து நம்ம தள்ளி போட்டுருவோம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டாம். அப்புறம் சிக்கன் வாங்கும்போது நீங்கள் அந்த ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கன் வாங்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் லைவாக வாங்கி அப்படியே வந்து முழுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை கழுவி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை தனித்தனியாக பிரித்து இந்த வாரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம், சிக்கன் குழம்பு, பெப்பர் மட்டன் கறி, எது எது சிக்கன் 65 எது எதுக்கு என்ன தேவையோ தனித்தனியாக பிரித்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஃப்ரீசரில் போட்டுருங்க. அப்போ அன்றைக்கி டிஷ்ஷு செய்யும்போது
அதை டக்குன்னு எடுத்து இது பண்ண முடியும். இல்லைனா மொத்தமாக வாங்கி மொத்தமாக வந்து நம்ம ஃப்ரீசர் போட்டால் கூட எடுத்து அதை மொத்தமாக திரும்பவும் நார்மல் இதுக்கு கொண்டு வந்து அதை பிரித்து எடுத்துகிட்டு திரும்பவும் மிச்சத்தை ஃப்ரீசரில் போடும்போது ஒரு முறை அந்த மாதிரி செய்யும்போதும் அந்த மட்டனோ சிக்கனோ கெட்டு போக வழி இருக்குது, நிறைய இருக்குது. அதனோட டேஸ்ட்டு சுவை மாறிடும். அதனால் நீங்கள் வந்து அதை தனித்தனி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னரை மட்டும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை அந்த வேலைக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிற விஷயங்களை முழுக்க அன்றைக்கே அப்போவே நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்புறம் இந்த வெங்காயம் இது வதக்கிறது தாங்க ரொம்ப பெரிய வேலை. எந்த ஒரு சமையலில் ஒரு பிரியாணிக்குன்றீங்க, ஒரு நான்வெஜ் பண்ணுறீங்கன்னா நிறைய வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணும்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான நேரம் அதிகம் எடுத்துக்கும். அதனால் அந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டை வந்து செஞ்ச மாதிரியே வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி அது பட்டை லவங்கமோ ஏதோ போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் ப்ரௌன் கலராக வதங்கிறது, அந்த ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கிறதுன்ற மாதிரி நம்ம செஞ்சு அதை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் தனித்தனியாக போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ அதை ஒரு நாள் நாளைக்கு செய்கிறோன்னா இன்றைக்கி நைட்டே கூட அதை வதக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சுட்டு கண்டெய்னரில் ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்துச்சி அதை எடுத்து செய்யும்போது நமக்கு பாதி நேரம் வந்து மிச்சமாயிடும். இப்போ நம்ம ரெகுலராக செய்கிற டிஷ்ஷஸே கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க பண்ணணும், அதில் தான் நம்ம கோட்டையிடுறோம். இப்போது ஒரு ஆனியன் முட்டை ஆம்லெட் செய்கிறோன்னு வச்சுங்க. அது சாதாரணமாக வெங்காயம் வெட்டி போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி போட்டு முட்டையை ஊற்றி அடித்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி செய்யாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூளோ பெப்பரோ இதெல்லாம் போட்டு தனியாக வச்சுட்டு முட்டையை மட்டும் தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு அதில் ஒரு பிஞ்சு சர்க்கரை அதை போட்டு நல்லா அதை பீட் பண்ணுங்கள், நல்லா அடிங்க. அடிச்சுட்டே கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அது நல்லா நுரைச்சி பொங்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு அப்புறம் அதில் இந்த வெங்காயம் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப ஒரு முறை நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். அது ரெண்டு மடங்கு உப்பி அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பெருசாக பெரிய முட்டையாக உங்களுக்கு வரும். அதனோட சுவையும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த வெங்காயம் வதக்கும் போது வெங்காயம் போடும்போதே அது கூட கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ அதில் பாதி அளவுக்கு உப்பை வெங்காயம் போடும்போதே போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ரெண்டாவது டேஸ்ட்டும் அதனோட வெங்காயத்தோட டேஸ்ட்டும் 100% அந்த சமையலில் வந்து சேர்கிற மாதிரி அந்த உப்பு வந்து பார்த்துக்கும். இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ ஒரு கார விஷயங்கள் செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துங்க. ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்க. அதே மாதிரி ஸ்வீட் செய்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ கேசரி செய்கிறீங்க. கேசரி செய்யும்போது அந்த ரவையை கொட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கேசரியை சாப்பிட்டு பாருங்கள், உலகத்துலேயே இல்லாத அவ்வளோ பிரமாதமாக அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அதே மாதிரி காரங்கள் செய்யும்போது ஒரு பிஞ்சு. அப்போ இது வந்து என்னென்னா ஆண் பெண் நெகட்டிவ் பாசிட்டிவ் இரவு பகல்ன்ற மாதிரி இறைவன் வந்து அந்த ஆப்போசிட்டு ஃபோர்ஸஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர், அந்த மாதிரி தான் வந்து நேச்சர் இருக்குது. அப்போது காரம் செய்யும்போது சர்க்கரையும் ஸ்வீட் செய்யும்போது உப்பும் சேர்க்கறது அதனோட சுவையை 100 மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ரகசியம். நீங்கள் கேசரியோ மற்ற ஸ்வீட்டோ பண்ணும்போது ஒரு பிஞ்சு உப்பு அதில் போட்டு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி காரம் செய்யும்போது கொஞ்சம் சர்க்கரை அது வந்து போட்டு செஞ்சு பாருங்கள். அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள். அப்புறம் நீங்கள் அந்த வெங்காயம் வதக்கி ஃப்ரீசரில் வைக்கும்போது உப்பு போட்டு பண்ணுறதுனால அது கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாள் கழித்து கூட நீங்கள் அந்த வதக்கின வெங்காயத்தை வந்து எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அது ஒன்றும் டேஸ்ட்டோ சுவையோ வந்து மாறாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நானும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சொல்ல போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சமையல் குறிப்புகள் தமிழில் உங்களுக்கு வந்து சேரும்.